மோசே இயேசு ஏசுகர்ஸின் வார்த்தைகளை யோசேப் யாக்கோபட பிள்ளை யோசிப்பு குறித்து தீர்க்கதிருஷ்டமாய் உரைக்கப்பட்ட வார்த்தைகள் தான் இது விவாகமும் முப்பத்தி மூணாவது அதிகாரம் பதிமூணு பதினேழுல இருக்குது யோசிப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசிரியக்கப்படுவதாக அது வானத்தின் செல்வத்தினாலும் பணியினாலும் ஆழத்தில் உள்ள நீர் ஊற்றுகளினாலும் அவன் அலங்காரம் அவன் தலையீட்டு காலையினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவன் கொம்புகள் காண்டா மிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும் அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தாரங்கள் மட்டும் முட்டித் துரத்துவான் அவைகள் எப்ராஹிம் பதினாயிரங்களும் மணேசின் ஆயிரங்களும் ஆனவைகள் என்றான் இந்த வாக்குத்து வசந்திருக்காய் ஸ்தூத்ரம் யோசிப்பு தாமே அந்த பூமியில எவ்வளவா அதிகாரத்தோடும் எவ்வளோ செல்வ செல்வமாகவும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த எப்ராஹிம் மணேசே அவரோட ரெண்டு பிள்ளைகள் அப்படியாக அந்த குடும்பம் ஆசிரவதிக்கப்பட்டது என்று நாம் அந்த அந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்ம காணுகிறோம் அப்படியாக அந்த பூமியிலே நாம் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க வேணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் யோசிப்பை போல நாம் அதிகாரத்தோடு அதிகாரம் வல்லமையை பெற்று அந்த பூமியிலே நல்ல வாழத்தக்கதாக தேவரின் உதயத்தில் வேணுமா சிபிக்கிறோம் வேலை தொழில் வியாபாரம் செய்கிறவர்கள் அந்தந்த வேலை தொழில் வியாபாரத்தில் நல்ல நல்ல அதிகாரத்தோடு நல்ல சம்பாத்தியம் பெற்று அவர்கள் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக தேவரின் உதேசத்தில் வேணுமா ஜிபிக்கிறோம் எப்ராஹிம் மனேசின் சொல்லப்பட்டது போல் பிள்ளைகளோட குடும்பத்தோடு ஆசிர்வாதமாக ஒவ்வொரு இருக்கத்தக்கதாக இந்த வாக்குத்த வசனத்தில் யோசிப்பை கொடுத்து என்னென்ன வாக்குத்தங்கள் ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டிருக்குதோ அப்படியே இதை படிக்கின்ற கேட்கிற அத்தனை பேருக்கும் நடந்தேற வேணுமா நாங்கள் விஷயிக்கிறோம் கர்த்தாவை இதே பொருப்படுத்த கொள்வீராக கர்த்தாவே அல்ல அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் நீருற்றுகளினாலும் போ போட்டிருக்குது அப்படியாக வானத்தின் செல்வம் இருக்கிறது பனி இருக்கிறது நீருற்று இதெல்லாம் ஆசீர்வாதம் தான் ஒரு மனிதர்களுக்கு தண்ணீர் நீர் நிலம் காற்று இதெல்லாம் ஆசிர்வாதம் ஒரு மனிதர்களுக்கு அதெல்லாம் இல்லாத ஒரு நிலையிலே நம்ம இருக்க முடியாது அதெல்லாம் ஒரு எல்லாம் தேவைக்கு அதிகமாக இருந்தாலும் நமக்கு ஆபத்து அதேபோல் தேவையோடு நமக்கு தேவை எவ்வளவோ அதெல்லாம் கொடுத்து நம்மளை ஆசிர்வதிக்கத்தக்கதாக தேவர் உதேசத்தில் வேணுமா ஜிபிக்கிறேன் இந்த நோக்கத்தோடு இந்த வார்த்தைகள் மோசை மூலமாக கொடுக்கப்பட்டதோ அந்நாள்களில் அந்த அந்த நோக்கங்க அந்த நோக்கம் இயேசு ஏசுகிறி நாமத்தில் இந்நாட்கள் இதை படிக்கிற கேட்கிற எங்களுக்கு எல்லாம் நிறைவேற வேணுமா இயேசு நாமத்தின் மூலம் ஆமேன்